அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே இந்த அருமையான புதிய மாதத்தினுடைய முதல் நாளில இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திக்க கிருபை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஜூன் மாதத்துக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வாக்குத்த வசனத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 91 சங்கீதம் 4 வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தருந்த ஒரே வசனத்திலே வாக்குத்தத்தமாய் நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமுமாம். இந்த வசனத்துல 3 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார், 2வதாக அவருடைய செட்டைகளின் கீழ் நீங்கள் அடைக்கலம் புகுவீர்கள், 3வதாக அவருடைய சத்திய வார்த்தை வசனங்கள் உங்களுக்கு பரிசயமும் கேடகமுமாக இருக்கும் என்று சொல்லி இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பாதுகாப்பை குறித்து இந்த 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, 91 சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பின் உத்தரவாதத்தை குறித்து இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1வது வசனம் சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய வல்லமையுள்ளவருடைய நிழலில தங்குவான் என்று சொல்லி, ஒரு தேவ பிள்ளை உன்னதமானவருடைய மறைவு எனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்பும் போது, தேவ பிள்ளையே, சர்வ வல்லவருடைய நிழல் என்மேல் என் குடும்பத்தின் மேல் அசைவாடம் என்று சொல்லி ஒரு பிள்ளை தேவ பிள்ளை விரும்பும் போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஒரு பாதுகாப்பின் வார்த்தைகளாகவும் ஒரு தேவ பிள்ளையை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளாகவும் இவைகள் இருக்கிறது. எனவே தேவ பிள்ளையே, இந்த ஜூன் மாதத்தில் நான் சொல்லட்டும், உலகம் முழுவதிலும் இந்த கொரோனா தொற்றின் நிமித்தமாக ஜனங்கள் இடுக்கணில, உபத்திரவத்தில், போராட்டத்தில், தீங்கில சூழப்பட்டு இருக்கிறதை உணர்ந்து தேசங்கள் கதறிக்கொண்டிருக்கிறது. தேசத்தினுடைய தலைவர்கள் என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் திகைத்து தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். தேசத்தின் அதிபதிகள், ஆளுமையில் இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன செய்வதென்று சொல்லி அறியாதபடி தங்களால் முடிந்த வரைக்கும் அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார், உன் குடும்பத்தை மூடுவார், உங்களையும் உங்கள் முழு குடும்பத்தையும் அவருடைய சிறகுகளாலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, அவருடைய சட்டைகளின் கீழ் நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்வீர்கள், அடைக்கலம் புகுந்து கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, வசனத்துடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அவருடைய சத்தியம், சத்திய வேத வசனம் உங்களுக்கு பரிசயமும் கேடகமுமாக இருக்கும். அவருடைய சத்திய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்துக்கு பரிசயமும் கேடகமுமாக இருக்கும். தேவ பிள்ளையே, எனவே ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர், உங்களை அவருடைய சிறகுகளாலே மூடுகிறவர். அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு தாய்கோழி தன் குஞ்சுகளை அழைத்து கொண்டு கடந்து போவது போல தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய சட்டைகளின் கீழே இருக்கிறோம், அவரோடு கூட நாம் நடக்கிறோம். ஒரு சில வேளைகளிலே தாய்க்கோழி என்ன செய்யும், குஞ்சுகளுக்கு உணவளிக்க அது புழு பூச்சிகளை இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடித்து அங்கே கூப்பிடும், குஞ்சுகளெல்லாம் ஓடி போய் அந்த பூச்சி புழுக்களை எல்லாம் தின்று உயிர் வாழும். அந்த தாய்க்கோழிக்கு ஒரு கடமை உண்டு, இந்த குஞ்சுகளை போஷிக்கக்கூடிய கடமை. அதுபோலதான் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நமக்கு உண்ண உணவளித்து, உடுக்க உடை கொடுத்து, தங்கி தாவரிக்க வீட்டை கொடுத்து, நல்ல ஜீவ சுகபலனை கொடுத்து கர்த்தரை மட்டும் பாதுகாத்து வந்தார். அதே கோழிக்கு இன்னொரு கடமையும் உண்டு,
என் குஞ்சுகளுக்கு சேதம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு பக்கம் இந்த பூமியிலே குஞ்சுகளுக்கு இறை தேடி கொண்டிருந்தாலும் ஒரு கண் மேலே பார்த்து கொண்டிருக்கும். பருந்து கழுகு வட்டமிட்டு கொண்டிருக்கிறதா என்பதை இது பார்த்து கொண்டே இருக்கும். வட்டமிட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தாய்கோழி எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கும். குஞ்சுகளை பார்த்து ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்து தன்னுடைய செட்டைகளை அப்படியே விரிக்கும். செட்டைகளை அப்படியே விரித்து கொள்ளும். விரித்து கொண்டு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கும் போது அந்த குஞ்சுகள் எல்லாம் வெளியிலே மேய்ந்து கொண்டிருக்கிற எல்லா குஞ்சுகளும் குடு 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 குடுன்னு ஓடி வந்து தன்னுடைய தாய்கோழியினுடைய செட்டைகளுக்கிலே அடைக்கலம் புகுந்து விடும். உடனே இந்த தாய்கோழி செட்டைகளை மூடி அப்படியே தரையில் உட்கார்ந்து விடும். எவ்வளவு பெரிய கழுகு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பருந்து வந்து அந்த தாய்கோழியை அடிக்க முற்பட்டாலும் சரி, இந்த தாய்கோழி அப்படியே அமர்ந்து கொண்டு தன்னுடைய அழகை வைத்து கொண்டு இந்த கழுகை எதிர்க்கும், அந்த பருந்தை எதிர்க்கும், போராடும். பருந்தால் ஒன்று செய்ய முடியாது, நடந்து போய்விடும். அதுபோலதான் தேவப்பிள்ளையே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர் மாத்திரமல்ல, இந்த ஜூன் மாதத்தில் அவர் தமது சிறகுகளாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் புகத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலத்தை தந்தருவார். அது மாத்திரமல்ல, அவருடைய சத்திய வசனம் உங்களுக்கு பரிசயமும் கேடகம் என்ற வார்த்தையின்படி, கேடகம் எப்படி ஒரு யுத்த வீரனுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ, எதிராளியின் இடத்திலிருந்து வருகிற அந்த ஆயுதங்களை தடுத்தாட்டக்கூடிய விதத்தில் அந்த கேடகம் இருக்கிறதோ, அதுபோல கர்த்தருடைய வார்த்தை வசனம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும், இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். எனவே சோர்ந்துடாதீங்க, பயப்படாதீங்க, நல்ல சுபம் பண்ணுங்க, நல்ல வேதம் படிங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு சொல்லி இருக்கிறாங்க, அரசாங்கம் சொல்லுகிற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க. அதிகமான நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அதிகமான நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. தேவப்பிள்ளையே, அவர் தமது சிறகுகளாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்வீங்க. அவருடைய சத்திய வசனம் உங்களுக்கு பரிசயமும் கேடகமுமாக இருந்து உங்களை கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். எனவே தேவப்பிள்ளையே, என்னோடு கூட இணைந்து சுபம் பண்ணுவீர்களா? இந்த மாதத்தில் ஆண்டவரே, என்னையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்தையும், கர்த்தர் கொடுத்த கணவனையும், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவியையும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளையும், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சிறகுகளாலே மூடி மறைத்து கொள்ளும். உம்முடைய செட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். எனவே நீர் எங்களுக்கு கேடகமாயிரும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் செவிக்க போகிறோம். கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த காணொளி மூலமாக இணைந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேனப்பா. அன்பு பிள்ளைகளை கர்த்த நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. தேவ கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்த நீர் நடத்துவீராக. கர்த்தருடைய கிருபை நிறைந்த கரத்தில் ஆண்டவரே அப்பா இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அதுபோல எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும், 138 கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆளுமையில் இருக்கிறவர்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லோரையும் உம்முடைய சிறகுகளாலே நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய செட்டைகளின் கீழ் அவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்தருள்வீராக. உம்முடைய சத்திய வசனம் அவர்களுக்கு கேடகமும் பரிசயமாய் இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த நேரத்திலும் கூட என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களே, விலகினப்பட்டு இருக்கிறார்களே, என்னுடைய கணவனை ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிவிட்டு, என்னுடைய மனைவியை ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிவிட்டு, என் பிள்ளைகளை ஆஸ்பத்திரி அனுமதித்து விட்டு நான் இங்கே அமர்ந்து கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நிலைமையில தேவ பிள்ளைகள் யாராகிலும் இருப்பார்களே ஆனால், அப்படிப்பட்ட நிலைமையில எந்த ஜனமாகிலும் கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்குமே ஆனால், ஆண்டவரே அவர்களுடைய வியாதி படுக்கையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
भय उड़े वयदे वयद निमित्त और चीवर वह भयमा तलवल भयमा इप्ड भयतोड़कूँ पिने समूह ऊलियाकार कर्तनीर आंवर सेटी आरोक्य कटावी सुखते कर्तनीर कटावी एगिप्त वरपणीन और नोय ना उन को वरपन नान परिकारिया कर्तर परिकारियावीर पिने वाले का இந்த லாக் டவுன் நிமித்தமாய் காணப்படும் பொருளாதார நெருக்கடிகள் பண பற்றாக்குறைகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய திருக்கரத்தில் ஆண்டவரே ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஐயா உம்முடைய பிள்ளைகளை போஷிங்க ஆண்டவரே. காக்கை குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிறவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உணவு கொடுக்காமல் விட்டு விடுவீரோ? நீர் போஷியும், நீர் அவர்களை போஷியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவரே அப்பா லாக் டவுன் நிமித்தமாய் தொழிலை இழந்திருக்கிறவர்கள், வேலையை இழந்திருக்கிறவர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் ஒரு புதிய வழியை கர்த்தரே திறந்தருளுவீராக என்று சொல்லி இயேசுவே உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். அகலகந்தரா ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். இந்த ஜூன் மாதம் முழுவதும் உம்முடைய சிறகுகளாலே உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் தேசத்திற்குரிய ஜனங்களையும் குறிப்பாக ஆண்டவரே இந்த ஈழம் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே விசுவாசிகளையும் உம்முடைய சிறகுகளினாலே நீர் ஆண்டவரே மூடி மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய செட்டைகளுக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுத்து நடத்தி அருள்வீராக. ஓ குளோரி! உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் கேடகமாயிருக்கட்டும், கேடகமாயிருக்கட்டும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் கிருபை தாரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இருக்கட்டும், தேவ கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் தெளித்து பூசி உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற வீட்டையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே உம்முடைய வார்த்தையினாலே, வாக்கு தத்த வசனத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தனை தொடர்ந்து நடத்துவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தனீர் நடத்தும், ஆசீர்வதியும், கிருபை தாரும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.